நினைக்கணும் மத்தேயும் எழுதிய நட்சியத்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படை வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அளிக்க வல்லவர் வல்லவரா வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிற்றுக் குருவிகளை குருவிகள் விற்பது இல்லையா எனினும் அவற்றில் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி மின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சிட்டுக்குருவிகள் பலரை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்று கொள்பவரை மின்னுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி சகோதர சகோதரிகளே இன்றைய முழுவதும் முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் சங்கீத பதிலுரை மற்றும் இன்றைய நச்சீதி ஒரு கருத்தை பற்றி தெளிவாக சொல்லுகின்றது முதல் வாசகத்தில் நாம் எருமையா தீர்க்கதரிசி எப்படி கூறுகிறாள் திகில் வருகிறது எல்லோருக்கும் திகில் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நமக்கு பயம் நம் உள்ளத்தில் பயம் வருகிறது என்று அவர் சுற்றி காட்டுகிறார் எல்லா தீர்க்கதரிசியை விட எரிமியா தீர்க்கதரிசி தான் மிகவும் வேதனைக்குள் ஆக்கி நெரும் நிறைய வேதனைப்பட்டு அவர் துன்பப்பட்டவர் அவர் கடவுளிடத்தில் இப்படியாக சொல்லுகிறார் கடவுளே நான் உனக்கு பணிந்து உனக்கு பணிவிடை செய்ய வருகிறேன் நீர் என்னை கசாப்பு கடைக்கு கசாப்பு கடை தெரியுமா இறைச்சி வெட்டுறாங்களே கசாப்பு கடைக்கு என்னை ஆட்டுக்குட்டி போல் நீ அழைத்து செல்கிறீரே என்று சொல்றார் அப்ப அவருக்கு தெரியும் அவருடைய முடிவு வெட்டுதான் அவருடைய துன்பத்தை பத்தி அவர் சொல்லுகிறார் கடவுளிடத்தில் நான் உனக்கு பணிவிட செய்ய வருகிறேன் ஆனால் நீ என்னை கசாப்பு கடைக்கு ஆட்டுகளை வெட்டுவது போல் என்னை ஆட்டை போல் அழைத்து செல்கிறீரே என்று சொல்கிறார் ஒரு இடத்துல இயேசும் சொல்லுகிறார் நான் உங்களை ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டியை போல் அனுப்புகிறேன் நன்றாக கேளுங்கள் ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டிகளை போல் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் நம் ஏசு கிறிஸ்து என் அன்பார்ந்தவர்களே இதிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் பயந்தவர்கள்தான் இன்னைக்கு வெளிநாட்களிலும் பிலிப்பீனிலும் எழு ஏற்பட்ட துன்பங்களை நாம் பார்க்கும்போது நம் உள்ளத்தில் என்னங்க வருது ஒன்று ஆத்திரம் வரும் கோபம் வரும் ஏன் இப்படி செய்கிறாங்க ஏன் நாம் துன்பப்பட வேண்டும் நம்முடைய திருச்சபை எதற்காக துன்பப்பட வேண்டும் என்று நிறைய கேள்விகள் மனதுக்குள் ஆத்திரம் கோபம் இப்படியாக நாம் திருச்சபை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கடவுள் அவர்களை தண்டிக்க மாட்டாரா அப்படின்னு நாம் கேட்போம் என் அன்பார்ந்தவர்களே கடவுள் தண்டிப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வரவில்லை சமாதானத்தை உண்டு தான் வந்திருக்கிறார் என்று நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அவர் சொல்கிறார் உங்கள் உலக சுற்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றதாகபடி இருக்காது நாம் ஏற்ற மாதிரி நமக்கு வாழ்வு அமையாது நமக்கு பிடித்த மாதிரி நாம் கூட இருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் நீர் என கூறியவளாக நீ மாற வேண்டும் என கூறியவனாக நீ மாற வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆக நான் எப்பொழுதும் சொல்லுவேன் பேய் பேய் தெரியுங்களா பேய் அந்த தெரியுமா தெரியும் அதெல்லாம் தூங்குறீங்களா பேய்க்கும் நாய்க்கும் ஒரே ஒரே சுவாபம் பேய்க்கும் நாய்க்கும் ஒரே சுவாபம் நாய் வளர்க்கிற வளர்க்கிறீர்களா வீட்டில் நாய் வளர்க்குறீர்களா யாராவது வீட்டில் நாய் இருக்கா நல்ல கடிக்கிற நாய் இருக்கா கொலைக்கிற நாய் இருக்கா நம்ம எல்லாத்துக்கிட்டும் என்ன சொல்லுவோம் என் நாய் கொலைச்சாலும் நீ பயந்த மாதிரி காட்டாத ஆமாவும் இல்லையா என் நாய் கொலைச்சாலும் நீ பயந்த மாதிரி நீ உன்னை பயப்படாத ஓடாத தகிரிமா நெல் அந்த நாய் ஒன்று ஒன்றும் செய்யாது சொல்லுவோமா இல்லையா சொல்லுங்களா இல்லையா ஆனால் அதே தான் நான் சொல்கிறேன் பேயை பார்த்தாலும் ஓடாதீங்க பயந்த மாதிரி காட்டாதீங்க தகிரிமா நில்லுங்க அது உங்களை பார்த்து பயப்படும் சூழ்நிலை பிரச்சனை பார்த்து பயப்படாதீர்கள் பிரச்சனை பார்த்து பயந்தா உலக வாழ்க்கையை பார்த்து பயந்தா அது நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கும் பயப்படக்கூடாது தகிரிமா எடுத்து போராடணும் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் ஐயோ என்னங்க செய்ய முடியும் அது பிரச்சனை உங்களை எங்கே கொண்டு செல்ல முடியும் இறுதியில் எல்லோரும் மடிந்து தான் போவோம் இறுதியில் எல்லோருக்கும் ஒரு சாவு உண்டு பிறப்பவனுக்கு ஒவ்வொருவருக்கும் இறப்பு உண்டு என்று தெரிந்து கொண்டு வாழ்கிறோம் அம்மாவும் இல்லையா யாருமே இந்த இறப்புலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது நம்ம என்ன தான் வைட்டமின் சாப்பிட்டாலும் என்ன தான் சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும் இதை சாப்பிடுங்க ஃபாதர் அதை சாப்பிடுங்க ஃபாதர் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு தாங்க அந்த எவ்வளவு நாளாக இருந்தாலும் அது கொஞ்ச நாள் தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார் உங்கள் உடலை கொள்பவனை பற்றி ஏன் பயப்படுகிறீர்கள் உங்கள் ஆத்மாவை அவன் ஒருபோதும் கொள்ள முடியாது எடுத்து செல்ல முடியாது ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியது நம் கடவுளுக்கே அவருக்குத்தான் உங்கள் உடலையும் ஆத்மாவையும் அளிக்கக்கூடிய வல்லமை உண்டு என்று சொல்கிறார் பாருங்க இந்த உடலை கொள்வதுதான் இந்த உலக வாழ்வு ஆனால் நம் ஆத்மாவை நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆத்மா தான் நம்ம கடவுளோடு ஒன்றிக்க வேண்டும் ஆனால் நாம் ஆத்மாவை சரியாக பயன்படுத்தாதபடி உடலை செயறாக பயன்படுத்தாதபடி இருந்தோம் ஆனால் உடலையும் கொன்று ஆத்மாவையும் கொன்று நம் நரகத்தில் எருக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகான் பார்த்தவர்களே பிரச்சனை பார்த்து பயப்பட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் ஏன் ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம் தெரியுங்களா இந்த உலகத்தில் எல்லா காரியத்தை குறித்தும் பயப்படுவோம் வேலை கிடைக்கலனா பயம் பரீட்சையில் பாஸ் பண்ணலாம் பயம் நல்ல மாப்பிள்ள கிடைக்கலனா பயம் நல்ல பொண்ணு கிடைக்கலனா பயம் திருமணமாகி குழந்தை பெறலைனா பயம் வேலைக்கு லேட்டாக போனா பயம் வேலை செய்யும் போது பயம் சர்ச்சுக்கு வந்து பணிவிடை செய்தால் பயம் எல்லாத்துக்குமே நான் பயத்தை தூக்கி வச்சிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களை பயப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் என்று நாம் உரு உறுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதை குறித்தும் நாம் பயப்படக்கூடாதுங்க பயம் இருக்கணும் ஆனால் அது உள்ளுக்கு தான் இருக்கணும் அது வெளியே நம்ம காட்டக்கூடாது எல்லோருக்கும் பயம் இருக்கு பாப்பரசரை இப்ப புனிதராக இருக்கிறார் புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் அவர் பாப்பரசர் ஆகும்போது ரொம்ப வாலிப வயசு அவருக்கு ரொம்ப வாலிப வயசில் அவர் பாப்பரசராக ஆனார் அவர் முதலாவதாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா வெளியே வந்து என் ஆண்டவர் என்னை பார்த்து கூறினார் டு நாட் பி அப்ரேட் பயப்படாதீர்கள் ஆக இந்த பயப்படாதீர்கள் என்ற வார்த்தையை குறித்து நான் தகிரியத்தோடு இந்த பாப்பரசருடைய அந்த ஆஃபீஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வந்து சொன்னார் பாருங்க எல்லோருக்கும் பயம் ஆக பயம் பயம்தான் நம்மை ஆட்டி படைக்கிறது இளிமையாக பயந்தார் ஆனால் அவர் உற்று விட்டுவிடவில்லை இறை வாக்கை தொடர்ந்து பயணம் செய்தார் ஆக அன்பார்ந்தவர்களே நாமும் வாழ்க்கையில் பய வாழ்வை விட இறை வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறை வாழ்வு ரொம்ப முக்கியம் என்னைக்கு தெரியுங்களா நம்ம சர்ச்சுக்கு வருவோம் நம்ம வீட்டில் யாராவது இறந்து போயிட்டா ஐயோ ஆண்டவரே ஏன் என்னுடைய அம்மாவை எடுத்துட்டிங்க ஏன் எங்கள் அப்பாவை எடுத்துட்டீங்க ஏன் பிள்ளையை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு தான் நம்ம சர்ச்சுக்கு வருவோம் ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் கடவுள் ஏசு கிறிஸ்து சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நிலைத்து ஆனால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அவரை ஆண்டவரே நீர் என் தலைவர் நீரின் தெய்வன் நீர் என்னுடைய அரசர் என்று நீங்கள் ஆனால் இந்த உலக காரியத்தை குறித்து எதை குறித்தும் நீங்கள் பயப்பட போவதில்லை என் அரசர் என்னோடு இருக்கிறார் பாருங்க அழகாக இன்றைக்கு நச்செய்தியில் சொல்லுகிறார் உங்கள் தலை முடிகள் எண்ணப்பட்டிருக்கின்றன யாருங்க என்ன முடியும் அந்த அளவுக்கு கடவுள் உங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே முடி இல்லாதவங்க சில பேர் சின்னங்காக எண்ணிடலாம் பிரதர் உங்களுக்கு எத்தனை முடி இருக்கு நீங்கள் சொல்லிடலாம் ஆனால் முடி அடத்தி அறக்கிறவங்களுக்கு கடவுள் சொல்லுகிறார் அதை கூட நான் எண்ணக்கூடியவன் ஆக உன்னுடைய அந்தரங்கள் அந்தரங்கங்கள் புரியுதுங்களா அந்தரங்கங்கள் நீ எதை இருளில் செய்திருந்தாலும் எனக்கு தெரியும் ஆக என்னிடத்தில் நீ ஒப்புரவு கொண்டு ஒப்புரவுனா கடவுளிடத்தில் மீண்டும் வந்து ஆ ஒப்புரவு கொண்டு மீண்டுமாய் ஆண்டவரை நம்ம கடவுளாக ஏற்றுக்கொண்டுமானால் இந்த உலக காரியங்களை குறித்து எதை குறித்து நாம் பயப்பட போவதில்லை என் அன்பார்ந்தவர்களே என் வாழ்க்கையில் கூட சின்ன வயசில் நான் ரொம்ப பயந்தவன் யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் நான் ரூமில் போய் பூந்துக்குவோம் பொம்பளை பிள்ளை மாதிரி உண்மையை சொல்கிறேங்க சிரிக்கிறீங்க சில பேர் உங்கள் வீட்டில் கூட இருப்பாங்க இப்பேற்பட்ட ஒரு சுப சுப சோபம் உள்ளவன் நான் என்னை ஏந்திரிச்சு நின்று படிக்க சொன்னால் கைகாலெலாம் அப்படி நடுங்கும் ஒதுறோம் என்னுடைய இதயத்தில் அப்படியே பாப்பாத்தி பறக்கும் பட்டு பட்டுன்னு தலை டுன்னு ஆடும் உங்களுக்கு கூட இருக்கலாம் சில பேர்த்துக்கு என் அன்பாக நான் ஆண்டு வருடத்துல ஒன்றே கேட்டேன் ஆண்டவரே உமக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக இந்த பயத்தை எடுத்து போக்கிவிடு முதலாவதாக இந்த பயத்தை எடுத்து போக்கிவிடு என் அன்பார்ந்தவர்களே என் ஆண்டவர் எனக்கு பதிலளித்தார் உங்களுக்கும் ஆண்டவர் பதில் அளிப்பார் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஆண்டவரிடத்தில் முறையிடுங்கள் ஆனால் ஆண்டவரிடத்துக்கு பயந்து முறையிடணும் அஞ்சு முறையிடணும் எல்லாம் தெரிந்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இல்லை ஆண்டவரே நான் உன் அடிமை நீர் அழைப்பதற்கெல்லாம் நான் போகிறேன் வருகிறேன் என்று சொல்லி நாம் தாழ்ச்சியுடன் ஆண்டவரை கேட்டோமானால் ஆண்டவருடைய காரியங்களுக்கு ஆண்டவருடைய வேலைகளுக்கு ஆண்டவர் சிறப்பாக நம்மை பயன்படுத்துவார் என் அன்பார்ந்தவர்களே சிறு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு பெரிய கடவுளை நாம் மறந்து விடுகின்றோம் சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் தலை குனிந்து விடுகிறோம் என் அன்பார்ந்தவர்களே நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளுக்கு பிள்ளைகளாக பிறந்து விட்டோம் ஆக வல்லமையோடும் செயலோடும் நாம் வாழ வேண்டும் கடவுள் அரசராக இருக்கிறார் அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கின்ற ஆண்டவர் நீங்களும் நானும் ஒரு குருவானவராக ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு நச்செய்தியாளராக ஒரு அரசராக வாழ நம்மை அழைத்திருக்கிறார் ஸோ இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே பயத்தை குறித்து நாம் செபிப்போம் நமக்கு உள்ளத்தில் பயம் சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் நம்ம ஏற்கப்படுகின்ற துன்பங்களை வைத்து நாம் சொல்லலாம் சில பேர் நம்ம ஏமாத்தி இருக்கலாம் நம்மை துன்பப்படுத்தியிருக்கலாம் அவர்களை குறித்து நாம் இன்னும் ஆத்திரப்பட்டு கொண்டிருப்போம் இன்றைக்கு ஐசிஸ் பிலிப்பீன்ஸில் நடந்தது அவர்களை குறித்து நாம் பய ஆத்திரப்பட்டு கொண்டிருப்போம் ஆனால் அன்பார்ந்தவர்களே நன்றாக கேளுங்கள் இயேசுடைய போதனை என்ன உங்களை துன்புறுத்துவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் கோபப்படாதீர்கள் ஜெபிக்க வேண்டும் உங்களை எதிர்த்து உங்களுக்கு பழி சொல்பவர்களை உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் இதுதான் ஆண்டவருடைய கற்பினை கற்பினை ஆக நாம் எதிரிகளை என்ன செய்வோம் தள்ளி வச்சிருவோம் நமக்கு துன்பப்படுத்துகிறவங்களை நம்ம ஓரம் கட்டி வச்சிருவோம் அவங்கள மன்னிக்கவே மாட்டோம் என் அன்பார்ந்தவர்களே ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய குற்றவாளிகளை உங்களுக்கு தவறாக செய்த ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் மன்னிக்காதபடி ஆண்டவர் ஒருபோதும் நம்மை அவர் உள்ளத்தில் வைத்துக்கொள்ள மாட்டார் ஆக நாம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் அது உங்கள் தகப்பனாக இருக்கலாம் உங்கள் தாயாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம் என் அன்பார்ந்தவர்களே கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக நான் மாற வேண்டும் ஏன் தெரியுங்களா அவங்க செய்த துரோகத்தினால் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க நன்றாக யோசிச்சு பாருங்கள் மற்றவர்கள் செய்த தான் இன்றைக்கு நான் நன்றாக இருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாத்தி இருக்கலாம் இல்லை பாய் ஃப்ரெண்ட் உங்களை ஏமாற்றிட்டு ஓடி இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு வந்திருக்கிறது காரணம் அன்றைக்கு நடந்த அந்த கெட்ட காரியங்கள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செய்ததுனால் நீங்கள் துன்பு இன்றைக்கு நன்றாக இருக்கிறீர்கள் என் அன்புக்குரியவர்களே நன்றி செலுத்துவோம் காரணம் கடவுள் நம் வாழ்க்கையில் அனுமதிப்பது அனுபவிப்பது அனுமதிப்பது அனுமதிப்பது ஒவ்வொரு காரியமும் நம்முடைய நல்லதுக்கே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு சில நேரத்தில் உடல் நோய் வருகிறது என் அன்பார்ந்தவர்களே சில நேரத்தில் நாம் உடல் நோய் வரும்போது கடவுள் மீது இன்னும் கோபப்படுகிறோம் ஆத்திரப்படுகிறோம் என் அன்பார்ந்தவர்களே நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே இந்த நோய் நாள் ஆண்டவரே உண்மை இன்னும் அதிகமாக நான் நேசிக்க ஆரம்பித்திருக்கிறேன் இன்னும் அதிகமாக உன்னுடைய காலடியில் கிடக்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என் அன்பார்ந்தவர்களே சில நேரத்தில் நம்ம வந்து மற்றவர்கள் செய்கின்ற துரோகமும் அநியாயமும் நமக்கு செய்கின்ற துன்புறுத்தலும் சில நேரத்தில் நம்ம வந்து மனதை நோகப்படுத்துகிறது ஆக ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் உள்ளத்தை ட்ரபுள் என்னது உங்கள் உள்ளத்தை கடின கொள்ளாதீர்கள் கடிந்து கொள்ளாதீர்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவரை போல் திரு இறுதிய விழாவை நாம் கொண்டாடினோம் ஆண்டவருடைய இதயம் எப்படி நாமெல்லாம் பாவம் செய்திருந்தாலும் அவர் மீண்டும் மீண்டுமாய் நம்மை அன்பு செய்வது போல் நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய ஆரம்பிப்போம் இந்த உள்ளத்தில் ஆண்டவரை நிறுத்தினால் பயமில்லை மன்னிப்பு உண்டு மற்றவர்களை அன்பு செய்ய வாழ்வு உண்டு என்று நாம் இந்த திருப்பலிலே மன்றாடுவோம் வாருங்கள்